இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. என்னன்னு கேட்குறீங்களா? நேற்று புது ரூபானோட பேங்க்லேருந்து வாங்கிட்டு வந்து என் வீட்டு டேபிள் மேலே வச்சுட்டு பாத்ரூம் போனாங்க. அங்கேருந்து என் குட்டி பசங்களாம் ஐ அப்பா விளையாடுறது கலர் கலராக டம்மி ரூபா நோட்டை வாங்கி தரங்க சொல்லி எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பாத்ரூம்லேருந்து பயந்து போய் வெளியில் ஓடி வந்து எங்கெல்லாம் பசங்களாம் நோட்டை கிழிச்சிருவாங்களோ நினச்சேன். ஆனால் அந்த நேரம் பார்த்து எங்கள் வந்து பாட்டி பசங்கிட்ட வந்து நோட்டெலாம் பிடிங்கிட்டாங்க. சரி பாட்டி பத்திரமா பணத்தை எடுத்து பீரோவில் வைப்பாங்கன்னு பார்த்தா அதை எடுத்து நேரம் என்கிட்ட வந்து அவனை நாசமாக போகிறவனே, அந்த காலத்தில் தான் உன் தாத்தா லாட்டரி சீட்டாக வாங்கி என் சொத்தெல்லாம் அழிச்சான், அதே மாதிரி நீயும் லாட்டரி சீட்டாக வாங்கி இருக்கிற சொத்தையும் அழிக்க பார்க்கலான்னு சொல்லி அசிங்க அசிங்கமாக திட்டி கையில் அந்த நோட்டெல்லாம் தோல் கிழிச்சுட்டாங்க. ஏன்டா குந்தர இடத்துல குத்துன? நல்லதுக்கு நல்லதுக்குன்னு சொல்லி இப்படி நடுத்தருக்கு வச்சுங்க. இன்னுமாடா ஹலோ ஏன்பா அழுதுட்டே வர? பழைய ரூபா கொடுத்துட்டு புது நோட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு பேங்க் போனேன். உள்ள ஒருத்த கையில சூடு போட்டான், வெளியில வந்தன ஒருத்த பின்னாடி ஊசி போட்டான். ஆமா நீ எங்க இருந்து வர? நானும் பேங்க்ல இருந்தா வரேன். நீ கோடிக்கணக்கில் பேங்க்ல கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போன கேடி பையன்டா, நீ எப்படா மறுபடியும் ஊருக்குள்ள வந்த? அதான் கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்களே. தள்ளுபடியா? அதுக்கு வேற ஏதோ சொன்னாங்களே. அது அப்படியே சொல்லலாம். சரி எனக்கு ஃப்ளைட்டு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன், நீ பார்த்துக்கோண்ணே, பை. இப்படி கிங்கு கிங்குன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சங்குவது வச்சிக்கலடா. கவலைப்படாத, எல்லாம் நல்லது தான். டேய் குத்துற இடத்துலயே குத்துறியடா, என்ன மட்டும் குத்துறியா? அவனே ஏன்டா குத்துல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னடா காரணம்? நீ சொந்தமா என்ன வச்சிருக்க? சைக்கிள். அவன் ஃப்ளைட் வச்சிருக்கான். ஃப்ளைட்டா? அதான் லண்டனுக்கு பறந்துட்டானா? புரியுதா? நீயும் பறந்துடாம இருக்கிறது தான் இந்த ஊசி குத்து. போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. நியாயமா இந்த மாதிரி ஆளுங்களை தாண்டா ஊசி பண்ணும், அவங்கள விட்டு எங்களை ஏன்டா பஞ்சர் ஆக்குறீங்க? கவலைப்படாத, எல்லாம் நல்லதுதான். மறுபடியும் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா, திருடாதே.